எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக உடச்சிட்டாங்க போல தெரியுது. ஸோ திருட்டு பிரியாணி கேங்குக்கு தீபக்கிட்டேருந்து சும்மா டம்குடக்கா டம்குடக்கா அடி வந்து உழப்போகுது அப்படிங்கிறது இந்த ப்ரோ பார்க்கும் பொழுதே தெரியுது. ஸோ அதை பற்றின தெளிவான வீடியோ விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை வீடியோடா அப்படின்றீங்களா? சரி, ஒரு கோர்வையில் இருக்கட்டுமே. சரி, ப்ரொமோ 2ல மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷேஷன் வச்சுட்டாங்க. அதாவது நான் திருடி திங்கிறேனா எங் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அருண் வந்து பேசுகிறாரு. பின்ன நீ திருடி திங்கலையாடா அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து கேட்க வேண்டியிருந்துச்சு. ஸோ மொத இது தட் இஸ் ஓகே. பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே தாம்மா, அதை நீ திருப்பி திருப்பி குத்தி காட்டும் போது தான் ப்ரமோக் ஆகிறான் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து அருணுக்கு ஆதரவாக பேசுகிறார். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்போ தான் லைவில் அது போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கிறது நான் வீடியோ பண்ணுறேன். பட் நம்ம மஞ்சரி இருக்காங்க பாருங்கள், மஞ்சரி வந்து நான் அப்படி சொல்லவே இல்லை, நீங்கள் திருடி திங்கிறீங்கன்ட்டு என்ன வேறு மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. இல்லைங்க நீங்கள் சொன்னீங்கன்றவனே மஞ்சரிக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிருது. இல்லைங்க நான் சொல்லவே இல்லைன்றிருக்கேன், திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து திணிக்காதீங்க நான் ஒன்று சொல்கிறதா அப்படின்னு போய் சொன்னவொடனே ரொம்ப கோவப்பட்டுடுறாங்க. கோவப்பட்டவொடனே நம்ம ஆனந்தி எந்திரிச்சு கேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி, ஒருத்தவங்களை எத்தனை பேர் டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எழுந்து பேசுகிறீங்க. ஆனந்தி நீங்களும் தான் அந்த திருட்டு பிரியாணி மெம்பர், தெரியுமா தெரியாத அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் இறங்கி அதை அமுக்குது போல். ஏன்னா மஞ்சரி வந்து சாப்பிட்றீங்க சோரை வந்து திருடி திங்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஆனந்திக்கு வயத்தை கலக்கிடுச்சு. ஐயோ இவர் எந்திரிச்சு இன்னும் திருட்டு பிரியாணியை ஓப்பன் பண்ணிக்கோளோ எம்மா சாமி அஞ்சுட்டு ஒரு பொண்ணு ஏன் எங்களுக்கு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு முடிச்சு விட்டாங்க. அப்பாடா ஆனந்திக்கு அப்போ தான் ஐயோ இல்லாட்டி நம்மளும் பிரியாணி திங்கிறேன்னு நம்மளை வந்து வச்சு நம்ம இத்தனைக்கு வீட்டில் இந்த ஒன்றும் மனமாட்டோம் அதையும் வச்சு நம்மளை செஞ்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனந்தியுடைய ரியாக்ஷன் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதில் கான்டெக்ஸ்ட் என்னென்னா, முத ப்ரோமோவில் மஞ்சரி மேலே லைட்டாக தப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஓவராக கேள்வி கேட்குற மாதிரி, ஒரு சின்னதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் தோணுச்சு. பட் அது ஓகே, அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தவறு தான் மஞ்சரி மேலே, அதில் தப்பு கிடையாது. ஆனால் ரெண்டாவது ப்ரோமோ பார்க்கும் பொழுது மஞ்சரி நீ அடிப்பை செஞ்சிரி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கேர்ள்ஸோடைய மைண்ட் வாய்ஸ் என்னென்னா அப்படியே பயங்கரம் சண்டை போடுறோம், சண்டை முடிஞ்சோன்னே போய் பாத்ரூமில் போய் அழுகிறோம், இவ்வளோதான் அவங்களுடைய மைண்ட் செட். ஸோ டக்குன்னு போகிற ஆளுங்க பாத்ரூம் கதை திறக்கிற ஆளுங்க புட்டுக்கிட்டுன்னு உள்ளே போகிற ஆளுங்க போய் உட்காந்து அழுகுறாளுங்க, எதுக்கு அழுகுறாள் என்னன்னு தெரியல. திரும்பி வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பயங்கரமாக நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏ இது வந்து ஒரு கேம்டா, ஆணும் பெண்ணும் சமம், ஆணும் பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அப்படி இப்படின்றீங்கல்ல, ஆ எதுக்கு அழுது கிடக்கீங்க அப்படிங்கிறது தான் கேட்கணும். என்ன பசங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க, எவனுமே போய் அழுத மாதிரி தெரியலையே, சண்டை போட்டால் போய் அழுதுட்டு இருக்காங்களா என்ன. இந்த பொண்ணுங்களுடைய ஏ மேக்ஸிமம் எல்லாருமே அழுதுட்டாங்க பார்த்திங்களா, ஆனந்தி அழுதுட்டாங்க, மஞ்சள் ஜாக்லின் சொல்லவே வேணாம், சௌந்தர்யா சொல்லவே வேணாம். அந்த மாதிரி நீங்கள் பவித்ரா எடுத்துக்கோங்க, யாராக எடுத்துக்கோங்க, தர்ஷிகா எடுத்துக்கோங்க, யாராவது ஒரு பொண்ணு போல்டாக அழுவாம கேம் விளாண்டுருக்கா, எப்பயுமே அழுகினி ஆட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அழுகினி ஆட்டம் ஆடினோன்னு என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி பயந்து போய் போயிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இப்போ ஆனந்தி தான் இது பண்ணிட்டாங்க, கம் பண்ணிட்டாங்க, மஞ்சரி வந்து அதை போட்டு விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டு விட்ருப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ கோவத்துலேயும் நீங்கள் எதுக்கு நைட்டு போய் ஆறு பேர் சாப்பிட்றீங்க அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அருண் தான் எடுத்து கொடுத்தாரே ஐயோ சொல்லாத அப்படின்ற மாதிரி ஒரு ஃபயராக மஞ்சரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களோ நான் நம்புகிறேன். ஸோ அதை தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி பண்ணிட்டாங்கன்னா விஜய் சேதுபதி சாட்டை எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, வேறு டாப்பிக்கும் இல்லை. சரியா, அப்படி இருக்கும் என்னப்பா எத்தனை பேர் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அடுத்து தீபக்கூடிய ரியாக்ஷன் தான். ஆனால் பாவிலா உனக்கு ஆதரவாக பேசிட்டு இப்போ எனக்கு ஆப்பு வச்சிட்டிங்களடா, இனிமேல் இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தீபக் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு சேவ் போகிறாரு நம்ம அருண் அப்படிங்கிறது இப்போ திரும்ப போகுது. அப்படியே அம்பு மஞ்சரி மேலே இருக்குது, அப்படியே அருண் திரும்பி டே டப்பா நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீரா அப்படின்ற மாதிரி வச்சு ஏற போகிறார் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம், அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ காய்ஸ்.